தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் இன்றைக்கான வீடியோவில் நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா தமிழக அரசின் இலவச நீட் பயிற்சி வகுப்புகள் வந்து முறையாக நடத்தப்படலைன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகியிருக்கு இந்த நீட் தேர்வில் அரசு பள்ளி மாணவர்கள் தேர்ச்சி பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எதனால் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தமிழக அரசின் இலவச பயிற்சி வகுப்புகள் நீட்டுக்கு வந்து முறையாக நடத்தப்படலைன்னு சொல்லி நீட் தேர்வில் அரசு பள்ளி மாணவர்கள் தேர்ச்சி விகிதம் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு சூழல் வந்து உருவாகியிருக்கிறதா சொல்லப்படுது தமிழக அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட் மற்றும் ஜேஇஇ போன்ற உயர்கல்வி படிப்புகளுக்கான போட்டித் தேர்வு கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக நடைபெற்று வருது பள்ளி பள்ளிக்கல்வித்துறை சார்பில் இலவச பயிற்சியானது அளிக்கப்பட்டு வருகிறது மாநிலம் முழுதும் கிட்டத்தட்ட நானூற்றி பன்னெண்டு மையங்களில் வந்து தனியார் பயிற்சி நிறுவனத்துடன் சேர்ந்து இந்த பயிற்சியை வந்து கல்வித்துறை வந்து மேற்கொண்டு வராங்க இதுவரை வந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் இந்த பயிற்சிக்கு பெற்ற பயிற்சி பெற்றிருக்காங்க ஆனாலும் அரசு மருத்துவக் கல்லூரியில் சேருவதற்கு பதினோரு பேருக்கு தான் இடமே கிடச்சிருக்கு இந்த நானூற்றி பன்னெண்டு மையங்கள்லேயும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டாயிரம் பேருக்கு மேலே படித்து பதினோரு பேருக்கு மேலே தான் நமக்கு வேலையானது கிடச்சிருக்கு எம்பிபிஎஸ் சீட்டானது கிடச்சிருக்கு இதனால் அரசு பயிற்சி மையங்களில் தரம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதா நிறைய விமர்சனங்கள் வந்து எழுந்து வந்தது இதையடுத்து தான் நடப்பு ஆண்டு முதல் போட்டி தேர்வு பயிற்சி முறையில் பல்வேறு மாற்றங்களும் செஞ்சாங்க அரசு பயிற்சி மையங்களில் சேர விரும்பும் மாணவர்கள் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மாணவர்கள் தகுதி தேர்வு அடிப்படையில் தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அதுக்கு ஒரு எக்ஸாம் வச்சு அது மூலிமா தான் வந்து மாணவர்கள் வந்து நீட்டு இலவச பயிற்சிக்கு சேர்க்குறாங்க அவ்வாறு சே சேற்ற மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்தொன்பதாயிரம் பேருக்கு வந்து இலவச பயிற்சி வகுப்பு நீட்டு சம்மந்தப்பட்ட இலவச பயிற்சி வகுப்புகள் நடத்துனாங்க கடந்த செப்டம்பர் மாதம் தொடங்கிய இந்த பயிற்சியில் வாரந்தோறும் மாதிரி குறுந்தேர்வுகள் நடத்தப்பட்டு வந்தது இந்த நிலையில் உள்ளாட்சி தேர்தல் தொடர் விடுமுறை இது போன்ற காரணங்களால் நீட் பயிற்சி வகுப்புகளுக்கு வந்து டிசம்பருக்கு பின் முறையாக நடத்தப்படலை அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டும் ரைஸ் ஆகியிருந்தது இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைந்த கால அவகாசம் இருப்பதனால மாணவர்கள் அனைவருமே பாதிக்கப்படும் சூழ்நிலை உருவாகிருக்க தான் சொல்லப்படுது கிட்டத்தட்ட வந்து இது டீச்சர்ஸ் எல்லாம் இதை பற்றி என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடப்பு ஆண்டு காலதாமதமாக செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி தான் அரசோட பயிற்சி வகுப்பில் நான் தொடங்கிச்சான் இதுவரை முப்பத்தஞ்சு நாட்களுக்கு மட்டுமே பயிற்சி வகுப்பு நடைபெற்று வந்ததாக தான் சொல்லப்படுது இந்த குறுந்தேர்வுகள் நடத்தப்பட்ட தினங்கள் சேர்த்தாலும் ஒட்டுமொத்தமாக ஐம்பத்தோரு நாட்கள் தான் நீட் தேர்வுக்கு அரசு சார்பில் பயிற்சியானது தல தரப்பட்டு வந்தது அப்படின்னு சொல்லப்படுது தனியார் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் ப்ளஸ் ஒன் முதலில் நீட் தேர்வுக்கு தீவிரமாக பயிற்சி பெற்று வராங்க குறைந்தபட்சம் ஓராண்டாவது முழுமையான பயிற்சி பெற்ற மாணவர்களே தான் வந்து இதில் வந்து வெற்றியானது பெற முடியும் என்பது எல்லாருக்குமே தெரியும் நீட் தேர்வை வந்து எழுதணும் அப்படின்னா பொருளாதாரத்தில் பின்தங்கிய அரசு பள்ளி மாணவர்களால் அந்த நீட் தேர்வுக்கு தயார்படுத்திக் கொள்வதில் நிறைய சிக்கலானது நிலவுது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இதை உணர்ந்து தான் தமிழக அரசு சார்பில் இலவச பயிற்சி இந்த தரத்துக்கு முடிவு முடிவு பண்ணாங்க ஆனால் முழுசாக வந்து ஓராண்டு கூட பயிற்சி முறையாக அரசு வந்து வழங்கலை அரசு பள்ளி மாணவர்கள் அதிகபட்சம் இரண்டு மாதம் தான் பயிற்சி பெறாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் தான் இப்போ இப்போதைக்கு இந்த ரேஸ் ஆகியிருக்கு இதுவும் ஒரு கண்துடைப்பாகவே அமைய அமைய அமையிறது அப்படின்னு சொல்லி எல்லாராலும் சொல்லப்படுது இந்த நிலை நீடித்தால் மருத்துவ படிப்பு அரசு பள்ளி மாணவர்களுக்கு இது வந்து எட்டாக் அணியாகிடணும் அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸ் எல்லாமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மாணவர்களும் இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா வகுப்பறையில் பாடம் நடத்துவதை போல தான் நீர் பயிற்சிகளுக்கு ஏன்னா பாடங்கள் எங்களுக்கு நடத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நீட் தேர்வின கேள்விகள் கேட்கப்படும் நேர மேலாண்மை எவ்வாறு கையாளுது போன்ற உத்திகள் வந்து எங்களுக்கு கற்று கற்று தர தரப்படுவது இல்லை அப்படின்னு சொல்லி மாணவர்களும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இதுக்கு இடையில் வந்து மே மாதம் மூன்றாம் தேதி நடைபெற இருக்குது நீட் தேர்வு இன்னும் மூன்று மாதமே கால அவகாசமும் இருக்குது இதுக்கு இடையில் எங்களுக்கு ஜனவரி மாதம் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம்லாம் ஆரம்பிச்சிடும் ஆனால் இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்கிற இந்த நேரத்தில் பின்னாடியே வந்து மார்ச் வந்து எக்ஸாம் நடந்துடும் பப்ளிக் எக்ஸாம் வந்துடும் அதனால் பயிற்சி வகுப்பில் இந்த டைமில் நடக்காது இப்போ நாங்கள் வந்து எப்படி வந்து நீட்டுக்கு தயாராகிறது எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி மாணவர்கள் ரொம்பவே சிரமப்பட்டுகிட்டு இருக்காங்க பல மாணவர்கள் வந்து இந்த நீட் நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி முடிவே முடிவையை மாற்றிக்கொள்வதாகவும் தெரியுது ஸோ இது வந்து கவர்மெண்ட்டு தலையிட்டு இதை வந்து சரியான முறையாக வந்து இந்த பயிற்சி வகுப்பை கொண்டு போனால் தான் நம்மளை மாதிரி தமிழக அரசு அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் அனைவருமே வந்து நீட் பயிற்சி ஒரு எட்டும் கனியாக அவங்களுக்கு மாறுவதற்கு வாய்ப்புகளாக வரும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த சொன்னால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய தமிழ் ஸ்டோர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி தவறாமல் பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்